அல்லல் போம், வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த துன்பம் போம், போகா துயரம் போம், அருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுதக்கார். வணக்கம் நேயர்களே, கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு சின்ன கதை. ஒரு அரசன் முன்னாடி வேற நாட்டு பகைவன் தோத்து அரசன் முன்னாடி நிற்கிறான். உயிர் பிச்சை கேட்டு நிற்கான். என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு கெஞ்சி கேட்கான். வேறு நாட்டு இதில் வந்தேன். அப்போ அரசர் சொன்னார், சரிப்பா அவனை விட்டுறேன், ஆனால் ஒரு சின்ன நிபந்தனை இருக்குது, அதில் நீ ஜெயிச்சிட்டேன்னா உன்னைய விட்டுறேன். அவன் நிறைய என்ன செய்யணுமோ சொல்லுங்கள், நான் செய்கிறேன்னா. அந்த ஒரு பாத்திரம், அது தழும்ப தழும்ப நீர் ஊற்றி அவை கையில் கொடுத்து, இந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணி துளி கூட சிந்தாத படிக்கு நீ இந்த மெயின் சாலையை சுற்றி வரணும், ஒரு பொட்டு தண்ணி கூட கீழே விழக்கூடாது. உன் பக்கத்தில் வந்து எங்கள் படை வீரர்கள் கையில் கத்தியும் கபடாவும் வச்சுக்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டார். சரின்ட்டாங்க. அந்த மெயினான சாலையை சுற்றி வரணும், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பொட்டு தண்ணி கூட விழக்கூடாதுன்னு சொன்னவுடனே அவன் கவனமெல்லாம் அதுலேயே வந்துருச்சு. உயிர் இல்லையா, அப்போது ரொம்ப சுதானமாக அந்த பக்கத்தில் வாழை வச்சுக்கிட்டு ஒருத்தன் இருக்கான், இங்கிட்டு கத்தி வச்சுக்கிட்டு ஒருத்தன் இருக்கான், ஒரு பொட்டு தண்ணி விழுந்துச்சு என்ன உடனே ஒரு வெட்டு வெட்டிடுவான். அப்படி ஒரு சூழ்நிலை. அங்கே வீதியோட இரு மருங்கள்லையும் மக்கள் கூட்டமாக இருக்காங்க. ஒரு பாட்டி சீக்கிரம் போப்பா போப்பா அப்படிங்குது, ஒரு பாட்டி கிண்டல் கேலி இப்படிமா பண்ணுது. இத்தனை சிச்சுவேஷனுக்கு இடையில் இவன் என்ன செய்கிறான், அந்த பாத்திரத்துலேருந்து தண்ணி ஒரு பொட்டு கூட விழாதபடிக்கு நேர ஜெயிச்சிட்டான். மன்னர் முன்னாடி நின்னான். பரவாயில்லப்பா, நீ பாஸ் ஆகிட்ட, டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்ட, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உன்னைய எத்தனை பேர் போகும் பொழுது வசப்பாடுனாங்கள, அவங்களையெல்லாம் நீ தண்டிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். நான் எங்கே அவங்கள பார்த்தேன், அதே சமயம் உனக்கு உந்துதல் கொடுத்தாங்கள, அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு அரசர் கேட்டார். அப்போ அப்படின்னு சொன்னால், நான் சுற்றி என்ன நடக்குங்கிறதெல்லாம் நான் பார்க்கல, என்னுடைய கவனம் முழுவதும் இந்த பாத்திரம் இதில் உள்ள நீர் ஒரு சொட்டு விழக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தவிர வேறு எந்த ஒரு எண்ணமோ காதில் விழலை அப்படின்னு சொன்னானாம். இதே தான் நமக்கும், ஒரு செயலை செஞ்சோன்னா அதுலேயே கண்ணும் கருத்துமாக இருந்து மற்ற சிந்தனைகளெல்லாம் உள்ள விடாமல் இருந்தோன்னா நம்மளும் வெற்றி கொடிய எளிதில் பிடிப்போம். விவேகானந்தர் கூட அப்படி தானே புக்கெல்லாம் படிப்பாரமா, இவ்வளோ புஸ்தத்தையும் படித்து முடிக்க ஒரு ரொம்ப காலம் ஆகும்னா, அப்படி இல்லை நான் படிச்சிட்டேன்னு வரான். ஏதாச்சும் ஒரு புஸ்தத்துலேருந்து கேட்டால் அவர் சொல்லுவாராம். என்னென்னா அந்த மன ஒருமைப்பாடு, மற்றவங்க போல் அதை படிக்காமல் மனத்தை ஒருமுகப்படுத்தி அனைத்தையும் படித்து முடிச்சு வரான். அப்படி ஒருமுகமாக அவர் செய்யும் பொழுது யாராச்சும் வந்து அவரை தட்டி எழுப்புனா கூட அவருக்கு உணர்வு வராது, ஏன்னா அவர் ஃபுல்லும்
அந்த ஒருமுகப்படுத்தி இருக்கு. அதே போல் நம்மளும் ஒருமுகப்பட்டு செயல்களை செய்து வெற்றி காணுமோ. நன்றி.